இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இன்னைக்கு டிலே ஆன எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாறன் வந்து உச்சக்கட்ட கடுப்பு இருக்காரு. அவரோட வீடியோ வைரல் ஆகி ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேக் ஐடிலாம் ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் வியூஸ் போதும். இதில் மாயன் வேற கால் பண்ணி வெறுப்பேற்றுறாரு. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் அவர் செம்ம ஆத்திரத்தில் இருக்காரு. இந்த ஆத்திரத்தை அவர் எங்கே கொண்டு போய் காமிக்க போகிறார்? ஒரு பக்கம் வந்து கத்திகிட்ட வந்து பழி வாங்கி கத்தி எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா பிரச்சனை பண்ண போகிறாரா அப்படின்னு ஒன்று யோசிச்சோம். அப்போ கத்தியோட கேரக்டர் திருப்பி வருது அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது ராஜு பண்ணாலும் சரி, ரீப்ளேஸ்மெண்ட்டாக புதுசாக ஒருத்தர் பண்ணாலும் சரி. இது நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் சரண்யா அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி காமிச்சாங்க. சரண்யாவுக்கு அந்த கண்ணு பூனை கண்ணெல்லாம் பார்த்து இது மாறன் தான் போல அப்படின்னு நினச்சி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மாயனாக இருந்தால் கூட மாறனை வெறுப்பேற்ற அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. எங்கேயாவது ரோட்டில் மாறனை பார்க்க மாறனை போய் பார்த்து, என்னடா உன் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, உன்னை என்னோ எவ்வளோ பெரிய சீரியஸான ஆள் நினச்சா இவ்வளோ பெரிய காமெடி பீஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா, மாறனோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக சரண்யா தான் இருப்பாங்க. சரண்யாவை தட்டி தூக்கிறது ஏதாச்சும் வேலை செய்ய, இதில் அந்த மகி பிரச்சனை வேறு கூட வர அப்படின்னு சரண்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கதையில் வரும்னு தோணுது. நடுவில் கொஞ்ச நாள் சரண்யாவை காணவே காணும். அதுக்கப்புறம் மாயன் காப்பாற்றி எப்படி மாயனுக்கும் சரண்யாவுக்கும் இடையில ஒரு அன்பும் பாசமும் வந்து நிறைய வளரப்போகுதுங்கிறத பார்ப்போம்னு தோணுது. உங்களுக்கும் மாறன் வந்து சரண்யாவை தான் டார்கெட் பண்ணுவார்னு தோணுதா, இல்லை வேறு எந்த தங்கச்சியை டார்கெட் பண்ணுவார்னு தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்